Good morning to all. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நாம் அனைவரும் ஒரு விதமான கலக்கத்தோடும் மிகுந்த பயத்தோடும் காணப்படுகின்றோம். இந்த சூழ்நிலையில் நாம் தேவனுடைய வார்த்தை ஒன்றுமே நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கவல்லதாய் காணப்படுகின்றது. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். தாவீது தன்னுடைய வாழ்நாளிலே கடினமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிற வேளையிலே ஆண்டவரை தேடி போனார். ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார், அவருடைய எல்லா பயங்களையும் நீக்கி போட்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான காலகட்டத்துக்குள்ளாக பயத்தோடும் திகிலோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்துகிற நமக்கு நாமும் தேவனை தேடுவோம், அவருடைய வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம், தேடிப்போவோம். அப்பொழுது நமக்கு எல்லா விதமான நல்ல சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு கூட நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணக்கடுவோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன விதமாக சுவாமி, இந்த காலை வேலையிலே உம்முடைய சமூகத்து முன்பதாக வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு ஆண்டவர் சுவாமி, எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், நன்றியோடு துதிக்கிற சுவாமி. கர்த்தாவே, இந்த காலை வேலையிலே சுவாமி எங்களை இவ்விதமாக இந்த ஓய்வு நாள் காலையிலே பங்கு கொள்ளும்படியாக எங்களுக்கு தருணத்தை கொடுத்தரு, ஆயுசு நாளை கொடுத்தரு, உம்மை நன்றியோடு துதிக்கிற சுவாமி. கர்த்தாவே, எங்களை சுவாமி எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதபடி உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் சுவாமி எங்களை பாதுகாத்து கொண்டுகிறே, உம்மை நன்றியோடு துதிக்கிற சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வசனமும் காண்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிற சுவாமி. இப்பொழுது கூட சுவாமி இந்த ஆறாத வேலையை உம்முடைய சமயத்தில் வைக்கிறோம். வந்திருக்கிற இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வசனத்தை சுவாமி தன் இருதயத்தில் வைத்தவர்களாக கர்த்தாவே வாழத்தக்கதான சிந்தனை சுவாமி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணுமா செபிக்கிறோம். அவர் இருதயத்தில் இருக்க கலக்கங்கள் வேதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட சுவாமி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குட் மார்னிங். ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ ஆல் இன் த மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ ஹோப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆர் டூயிங் குட். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அழைக்கின்றோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். இந்த பாடலானது இயேசுவின் வல்லமையையும் அன்பையும் அவர் நம்மேல் கொண்டுள்ள கரிசனையும் பற்றி விவரிக்கின்ற ஒரு பாடலாக உள்ளது. இந்த பாடலின் ஒரு சிறப்பு தன்மையை பார்ப்போம் என்றால், சமகாலமாகட்டும் அல்லது நிகழ்காலமாகட்டும் இந்த இரண்டு காலகட்டத்திற்கும் ஏற்ற ஒரு பாடலாக உள்ளது. இந்த பாடலின் ஆசிரியர் நம் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எரிகோவிடனும் எகிப்தின் சிவந்த சமுத்திரத்துடனும் ஒப்பிட்டுள்ளார். யோர்தான் புரண்டு வந்தாலும் எலியாவின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். எரிகோ மதில் நமக்கு எதிராக நின்றாலும் தேவன் நம்மோடு இருக்கின்றார். இதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த பாடலை பாடுவோமா? As we start our worship, let's sing this song and praise God. This song describes the power, love, and the compassion Christ has on us. No matter how big the walls of Jericho this world can bring to us, nor the fierce Jordan cannot crush our spirit. God will help us to bring down the Jericho. God will help us to cross the river Jordan. With the same thought, please join with us and sing this song. இந்த சிந்தனையோடே கூட எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். நன்றியால் தூதி பாடு நம்மே சுவை நாவாலே என்றும் பாடு.
துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவெந்தன் முன்னே செல்கிறார் எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவெந்தன் முன்னே செல்கிறார் காலங்கிடாதே தீகை தீடாதே துதியினால் இடிந்து விடும் காலங்கிடாதே தீகை தீடாதே துதியினால் இடிந்து விடும் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு As you all know, time is a powerful thing. Time can change anything except the fact that God is there for us and looking after us. God is our only true constant support in our life. காலமும் நேரமும் இந்த உலகத்தில் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கின்றது. காலமும் நேரமும் எல்லா சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் நம் தேவன் ஒருவரே மாறாதவராக இருக்கிறார். எல்லா காலகட்டத்திலும் நிலையானவராக இருக்கின்றார். அவரை தேடுகின்ற ஜனத்திற்கும் அவரை நேசிக்கின்ற மக்களுக்கும் உற்ற துணையாக எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நாம் தேவனை துதிப்பதை விட வேறு என்ன செய்வது உன்னதமாக இருக்க முடியும்? இதை உணர்ந்தவராக நாம் இந்த பாடலை பாடுவோம். Other than thanking and praising God, what else will be a better way to spend this day? As we people remember this, please join with me and sing the song. These are the days of Elijah, declaring the word of God. These are the days of your servant Moses, righteousness being preserved. Though these are the days of the trial, of famine and darkness and so on, still we are the voice in the desert crying, prepare, lead the way to Lord. Behold, He comes riding on the clouds,
shining like the sun. At the trumpet's call, lift your voice. Year of Jubilee, out of Zion Hill, salvation comes. Behold, He comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet's call, lift your voice. Year of Jubilee, out of Zion Hill, salvation comes. These are the days of Ezekiel, trumpets becoming as a flash. These are the days of your servant David, rebuilding temple of praise. Though these are the days of the harvest, the fields are as white in your word. We are the laborers in your vineyard, declaring the word of God. Behold, He comes, riding on the clouds, shining like the sun. And the trumpets call, lift your voice. Year of Jubilee, out of Zion Hill, salvation comes. Behold, He comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet's call, lift your voice. Year of Jubilee, out of Zion Hill, salvation comes. There's no God like Jehovah. 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 Behold, He comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet's call, lift your voice. Year of Jubilee, out of Zion Hill, salvation comes. Behold, He comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet's call, lift your voice. Year of Jubilee, out of Zion Hill, salvation comes. Let's continue to worship our God by singing this new song. This is relatively a new song. The song is simple, yet has a powerful and a deep meaning to it. Please join with us and sing this song. அடுத்ததாக ஒரு புது தமிழ் பாடலை பாடுவோம். இந்த பாடல் ஒரு எளிய பாடலாக இருப்பினும் இந்த பாடலின் வரிகள் ஓர் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது. எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். சந்தோஷமே போராட்டம் பா
ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நாமத்தே போராட்டம் பாடுங்கள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நாமத்தே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches and glory. He shall give His angels charge over me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches and glory. He shall give His angels charge over me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. Our Father in heaven, thank you for this day that you had given us, Lord. We come before your presence with a heart of worship, God. Thank you, God, for hearing our worship. We thank you, God, for giving us peace in our heart. We thank you, God, for being with us like a father and mother and giving us strength to face all our troubles. We thank you, God, for lifting us and washing all our sins with your blood. We thank you, God, for being with us as a light even in the darkest hour. We thank you, God, for everything that you had done in our life. We thank you, God, for all the new things that you are going to do. We commit this worship in your hand. Amen. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த நேரத்திலே எப்படியாக கடந்து வருவது கர்த்தர் கொடுத்த சுவாக்கியமாய் காணப்படுகிறது. It is a great opportunity for all of us to gather here as the children of God. இப்படியாக கர்த்தர் ஒரு ஓய்வு நாளையும் பரிசுத்த நாளையும் நாம் கொடுத்திருக்கிறபடினால் நாம் அவரை பரிசுத்தோடும் ஆவியோடும் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். As God has given us the holy day to worship Him and to adore Him, we should come into His presence with holiness. நாம் நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தது அவரை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதே. God created us to worship him and to lift His name up high. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த மாதங்கள் கடந்த வாரங்கள் அநேக விதமான அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். God has done many miracles in our life in the past week and month. இந்த நேரத்திலே நாம் அவைகளை ஒவ்வொன்றுமா எண்ணி பார்ப்போம். அப்படியாக ஆண்டவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம். Let us count all the miracles and praise God. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இரக்கம் உள்ளவராக இந்த நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். Let us thank God for His goodness and mercy that has been with us all the days of our life. அவருடைய கிருபையால் மாத்திரம் அவருடைய இரக்கத்தினால் மாத்திரம் நாம் இந்த நாளிலே சுவாசத்தோடு
ஜீவனோடு தேவனுடைய சமூகத்திலே கடந்து வர முடிந்தது. It is only by His mercy and grace that we are able to come into His presence with breath in our nostrils. அது மாத்திரமல்லாமல் கர்த்தர் மிக அற்புதமாக அநேகருக்கு அநேகர் பலவீனத்துக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக சுகமாக்கி அவர்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். Let's thank God for His miraculous healing and deliverance with many of our dear ones during their sickness and difficulties. ஒவ்வொரு முறை நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா நேரமும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராகவே காணப்பட்டிருக்கிறபடினால் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Let us thank God for He was always there for us to listen to our voice and to answer our prayers. அது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய தேவன் நமக்கு தொடர்ந்து ஒரு நல்ல தோழராகவும் நண்பராகவும் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராகவும் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்துகிறவராகவும் நாம் துன்பத்தின் சூழ்நிலை கடந்து சென்ற பொழுதும் வேதனையின் சூழ்நிலை கடந்து சென்ற பொழுதும் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து ஆறுதலையும் தேர்தலையும் நமக்கு பாராட்டினார். ஆனபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Let us thank God for His consistent companionship, comfort, and words of encouragement to us at the time of sadness and suffering. We are going to pray for all that. Let us remember one thing before starting our prayer. God has called us to be His holy people. தேவன் நம்மை ராஜரீக ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். God has called us to be His holy anointed ones. நாம் தேசத்திற்காகவும் நமக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். It is very important for us to pray for ourselves and for our country. ஒருமுறை இஸ்ரவேலர்கள் அமலாக்கியர்களை எதிர்கொள்ள நேரிட்டது. When the Israelites were about to face the Amalekites, அமலாக்கியர்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய கரம் உயர்த்தப்பட்டிருந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். Whenever Moses's hands were lifted, the Israelites saw victory. எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய கரம் கீழே தாழ்த்தப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அமலாக்கியர்கள் இஸ்ரவேலர்களை வெற்றி பெற்றார்கள். When Moses's hand was brought down, the Amalekites won over the Israelites. அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு முறை ஆண்டவரை நோக்கி நம்மளுடைய கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு ஜெயித்து தருகிறவராயிருக்கிறார். Dear people, through this we understand that whenever we lift our hands to the Lord, He brings us victory. ஜெபத்தின் மூலமாய் நாம் ஜெயம் பெற முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். Let us believe that we can get victory through prayer. தேவன் மாத்திரமே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். God is the only God who answers our prayers. தேவன் மாத்திரமே நம்முடைய ஜெபத்தை கூர்ந்து கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். God is the only God who listens carefully to our prayers. இந்த நாளும் கூட நாம் ஜெயம் பெற்றவர்களாக ஜெயம் பெறுவோம் என்றுதானே நிச்சயத்தோடு நாம் இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். Let us start praying with a victorious mindset and believe that we will be victorious. தொடர்ந்து கர்த்தாமே அவருடைய விசேஷித்த பாதுகாப்பு தயவு தேவனுடைய பிள்ளைகள் அனைவர் மீதும் இருக்கும்படியா நாம் ஜெபிப்போம். Pray for God's special care and protection to be with God's people. இன்னும் அநேக மருத்துவமனையில தொற்று வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். There are many people who are still undergoing treatment for the COVID. நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாமே அவர்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் அவர்களுக்கு தரல வேண்டும். Let us continue to pray to God for His touch and total healing among the people. அதே வண்ணமாக தேவன் தாமே நம்மையும் எல்லாவிதமான மரணத்தை ஏற்படுத்தக்கூடியதான வியாதியிலிருந்தும் மிக கொடூரமான தொற்று வியாதியிலிருந்தும் அது மாத்திரமில்லாமல் கருப்பு குந்தை மற்றும்
வெள்ளை பங்கஸ் தூஞ்சிகளிடத்திலிருந்து கோவிட் வியாதியிலிருந்தும் அது மாத்திரமில்லாமல் மூன்றாவது அலை கோவிட் வரும் என்று சொல்கிறார்கள். அவைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நாம் செபிப்போம். Let us pray that the Lord would deliver all of us from all the deadly diseases and dangerous viruses like COVID, black and white fungus, and even from the third wave of COVID. நாம் எல்லோரும் தேவனை நோக்கி திரும்புமாக நாம் செபிப்போம். Let us pray together, looking unto the Lord. விசேஷமாக இந்த நேரத்தில் போதுமான ஆக்சிஜன் மற்றுமாக அந்த தடுப்பூசி போடக்கூடியதான காரியங்கள் மிக நேர்த்தியாக நடக்கவும், நல்ல அற்புதமான சுகம் அநேகருக்கு கிடைப்பதற்காக நாம் ஜெபிப்போம். Especially pray for smooth supply of oxygen and for smooth vaccination drive and its effective results. அதே போல நாம் தொடர்ந்து நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்களுக்காகவும், சிஸ்டர் நிர்மலா துரை அவர்களுக்காகவும், சிஸ்டர் அமிலா ரூபஸ் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களும் கூட பரிபூர்ண சுகத்தை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. Continue to uphold our pastor Jaikumar, Mrs. Nirmala Durai and Mrs. Pamela Rubas in our prayers for them to get well soon. சொல்லப்பட்டதான எல்லா ஜெப குறிப்புகளுக்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே மனதோடு மோசே எப்படி கரங்களை உயர்த்தி ஜெயம் பெற்றாரோ, எப்படி விடுதலை பெற்றாரோ, எப்படி தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல நாமும் கூட கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாவற்றுக்காக ஒன்றாக இணைந்து நாம் செபிப்போம். Like Moses lifted his hands and prayed unto the Lord, let us all together pray in oneness that the Lord may heal all of us, and let us pray for all the prayer points together. நாம் செபிப்போமாக. Let us pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அந்த நேரத்துக்கு அன்னங்கியோடு சோதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறீர். ஆனபடினால் நீர் துதிக்கு பாத்திரராய் காணப்படுகிறீர். நீர் மாத்திரமே இந்த விதமான அற்புதங்களை செய்தீர். நீர் மாத்திரமே இந்த விதமான விடுதலையை கொடுத்தீர். நீர் மாத்திரமே உங்களுடைய இரக்கத்தை கொண்டு தயவை கொண்டு நீர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தரில் கொடுத்ததுக்கான நன்றியோடு சோதரிக்கிற மாட்டேன். இதோ கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட அன்றுவரே உம்முடைய கிருபை நிமித்தமாக, உம்முடைய இரக்கங்களை நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் கர்த்தரில் காண்பித்து வருகிற எல்லா இரக்கங்களுக்காக, தயவுக்காக, அன்புக்காகவும் நன்றியோடு சோதரிக்கிற மாட்டேன். உம்முடைய கிருபை இல்லாமல் இருக்குமானால், உம்முடைய தயவு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், உம்முடைய அன்பு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளிலே எப்படியாக அன்றுவரே நாசிலே சுவாசம் கொண்டவர்களாய் காணப்பட்டிருக்க மாட்டோம். அன்றுவரே இந்த நாளிலே இந்த விதமான சரீர சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உண்மை துதிக்கக்கூடியதான வாய்ப்பை இதை இழந்திருக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டிருப்போம். ஆனாலும் கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் நாங்களும் நினைத்து பார்க்கும் பொழுது நீர் எவ்வளவாக இரக்கம் உள்ளவராக, நீர் எவ்வளவாக கிருபை உள்ளவராக, எங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதை நீர் நிரூபித்து வந்ததற்கு அன்றியோடு சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லாமல் அநேக சகோதர சகோதரிகள் பலவீனமான நேரங்களிலே அன்றுவரையும் நோக்கி கூப்பிட்ட பொழுது ஒவ்வொருவரையும் அற்புதமாக அவர்களை நீர் சுகமாக்கினதற்கு அன்றியோடு சோதரிக்கிறோம். நீரே சுகம் தருகிறவர், நீரே அற்புதம் செய்கிறவர், நீரே வல்லமை செய்கிறவராய் இருந்து வல்லடத்தி வந்ததற்காக நன்றியோடு மேல் சோதரிக்கிறோம். நீர் கொடுத்த சுகத்து நிமித்தமாக, நீர் கொடுத்த பலத்து நிமித்தமாக இந்த நாளிலே அநேகர் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள உதவி செய்ததுக்காக நன்றியோடு மேல் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே இரக்கம் தயவு, ஆண்டவரே உம்முடைய மாறாத அன்பு ஆறுதல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலே ஆண்டவரே உற்சாகமான வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே பரிசு தாவியானவருடைய பலனை எங்களுக்கு கொடுத்து நீர் வழிநடத்தினதுக்கு அன்றியோடு சோதரிக்கிறோம். நீரே எங்களோடு எல்லா சூழலிலும் எல்லா நேரங்களிலும் இருக்கிற தேவனா இருந்ததுக்காக அன்றியோடு சோதரிக்கிற மாட்டுகிறேன். உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் மாறாமல் இருந்ததுக்காக அன்றியோடு சோதரிக்கிறோம். உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி இறைவனை பாதுகாத்துக் கொண்டதுக்காக அன்றியோடு சோதரிக்கிறோம். அப்பா,
இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் எழுதுகிறோம். உமக்கு மாத்திரமே எல்லா விதமான கனத்தையும் அன்றுவரே துதியையும் அன்றுவரே எல்லா விதமான ஆராதனையும் உமக்கு ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. காரணம் நீர் மாத்திரம் பெரிய காரியங்களை செய்த கர்த்தர், நீர் மாத்திரம் பெரிய வல்லமையான காரியங்களை செய்த கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட திரும்பவுமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே மோசே ஜெபித்ததை போல கர்த்தாவே மோசேயினுடைய கரங்கள் எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தாவே நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியும் ஆண்டவரே அவர்களுக்கு தைரியத்தையும் கொடுத்தீரே கர்த்தாவே. அதே போல இந்த கால நேரத்திலே திரும்பவுமா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் யாருக்கெல்லாம் உடைய கிருபை விசேஷித்த கிருபை யாருக்கெல்லாம் உடைய பலன் யாருக்கெல்லாம் உடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமோ அவர்கள் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அன்றுவரே சபை விசுவாசிகளுக்கும் அன்றுவரே உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களுக்கும் இந்திய தேசத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களுக்கும் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் கடந்து வந்து நாங்கள் செதைக்கிறோம் கர்த்தாவே. இருந்தாமே தொடர்ந்து அவர்களை ஆறுதல் படுத்தும். யாரெல்லாம் மருத்துவமனையில இருந்து அன்றுவரே இந்த வியாதி நிமித்தமாக அன்றுவரே ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கர்த்தாவே நீரே சுகத்தையும் பலத்தையும் ஆறுதலையும் தர வேண்டுமான செதைக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் அவர்களோடு குளிர்ந்து போதுமான பலத்தை நீ தர வேண்டுமான செதைக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே இந்த நேரத்துல உம்முடைய பரிபூர்ண தொழுதலையும் அன்றுவரையுடைய பரிபூர்ணமான அன்றுவரே விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமான செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. அதே போல இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களை சுற்றிலுமா இருக்கக்கூடியதான அன்றுவரே தொற்று வியாதிகள் எங்களை சுற்றிலுமா இருக்கக்கூடியதான பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடியதான அன்றுவரே மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் பயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமான செலுத்திக்கிறோம். அன்றுவரே ஒவ்வொரு தேக பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. வர இருக்கக்கூடியதான மூன்றாவது அலை இந்த கோவிலில் இருந்தும் கர்த்தாவே மற்ற எந்தெந்த நோய்கள் எந்தெந்த பலவீனங்கள் அன்றுவரே எங்களை சுற்றிலும் அலகழித்துக் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே அன்றுவரே எங்களையும் எங்களுடைய சபை மக்களையும் அன்றுவரே எங்களை சுற்றில் இருக்கக்கூடியதான சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய உறவினர்களையும் அன்றுவரே எங்களுடைய தேசத்திலே மாநிலத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு தேச பிள்ளைகளையும் ஒவ்வொருவருக்கான செதைக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதுகாப்பு உங்களுடைய தயவு அவர்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்க வேண்டுமான செதைக்கிறோம். அன்றுவரே உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி அன்றுவரே அவர்களை இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ள வேண்டியதான செதைக்கிறோம் கர்த்தாவே. அதே போல அன்றுவரே இந்த நேரத்திலும் கூட அன்றுவரே போதுமான மருத்துவ உபகரணங்கள் அன்றுவரே எங்களுடைய மருத்துவமனைகளுக்கு டாக்டர்களுக்கு கிடைக்க உதவி செய்யும்படியான செதைக்கிறோம். அதன் மூலமாய் அன்றுவரே யாரெல்லாம் பாதிப்படைந்து யாரெல்லாம் மருத்துவமனையிலே அன்றுவரே சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கர்த்தர் விடுதலையும் பாதுகாப்பை தர வேண்டுமான செதைக்கிறோம். அன்றுவரே டாக்டர்களை உபயோகப்படுத்தி வருகிறேன், நர்ஸுகளை உபயோகப்படுத்தி வருகிறேன், அநேக சகோதர சகோதரிகளை உபயோகப்படுத்தி வருகிறேன் கர்த்தாவே. அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களுக்கு தேவையான எல்லா சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆறுதலையும் கர்த்தனை தந்து வழிநடத்த வேண்டுமான எச்சரிக்கிறோம். சோர்ந்திருக்கூடியதான உள்ளங்களை கர்த்தனை தேற்ற வேண்டுமான எச்சரிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்கள் யாருடைய வாழ்க்கையெல்லாம் மிகவும் கஷ்டமாய் காணப்படுகிறதோ அவர்களுக்கு நீர் இறங்க வேண்டுமான எச்சரிக்கிறோம். தாவீதின் குமாரனாய் காணப்படுகிறீர், நீர் இறங்கி அவருடைய சுகப்படுத்த வேண்டுமான எச்சரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக உம்முடைய திருவிதாமே தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியான எச்சரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய போதகருக்காக ஆண்டவரே சகோதரி நிர்மலா துரை அவர்களுக்காக சகோதரி பமிலா ரூபஸ் அவர்களுக்காக மற்றுமா இன்னும் அநேக ஆண்டவரே யாருடைய பெயர்கள் எல்லாம் இங்கே நாங்கள் குறிப்பிடாமல் இருக்கிறோமோ அவர்களுக்காக நாங்கள் செதுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் மூவர் மீதும் மற்றும் இருக்கக்கூடியதான மற்ற சகோதரிகள் சகோதரிகள் மீதும் நீர் இறங்க வேண்டுமான செதுக்கிறோம். உங்களுடைய பரிபூர்ணதான தொடுதலை இவர்கள் உணர வேண்டுமான செதுக்கிறோம். பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக் கிருபை பாராட்ட வேண்டுமான எச்சரிக்கிறோம் அப்பா. நிறைய தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இம்மட்டுமா நாங்கள் துதித்துதான துதிகளையும் செபித்துதான செபங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றியோடு சுத்தரிக்கிறோம். உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே. நீரே எங்களுடைய தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறவரை நாள் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறதுக்காக நன்றியோடு சுத்தரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நேரம் ஒரு சந்தோஷமான நேரம்.
this is a happy part of our worship. நாம் இப்பொழுது பிறந்த நாளை கொண்டாடக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். It is time for us to pray for people who are celebrating their birthday. தேவன் மாத்திரமே நம்மளுடைய ஜீவனுக்கு அதிபதியாய் காணப்படுகிறார். God is the only one who is in authority of our life. அவர் மாத்திரமே இந்த நாளிலே நம்மளுடைய ஜீவனை பாதுகாத்து பிறந்த நாளை கொண்டாடக்கூடியதான ஒரு தருணத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறார். He is the only one who's protected our life and given us the grace to celebrate birthdays. ஜூன் மாதத்திலே இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். உங்களுடைய பெயர்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ நீங்கள் அந்த இடத்துல எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்பை கேட்டுக்கொள்கிறோம். I will read out the names of the people who celebrate their birthdays in this week. If your names are called out, please raise up wherever you are and I will pray for you. June 6th தேதி மூன்று நபர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். Three people are to celebrate their birthdays on the 6th of June. ஒன்று சகோதரி ஜோதி வேலன், மற்றும் அக்கை ஹேமா கிருபாகரன் தாஸ், மற்றும் அக்கை சகோதரி செல்வி ஸ்டாலின். The following members will be celebrating their birthdays on the 6th of June. ஏழாம் தேதி அன்று குளோயி மேரி பால், சகோதரர் நிக்கோலஸுடைய டாட்டர், அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். On 7th of June, Chloe Mary Paul, a daughter of Nicholas Paul, will be celebrating her birthday. 12th தேதி ஜூன், சகோதரர் ஸ்ரீராம்லு அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். On the 12th of June, Mr. Sriramlu will be celebrating his birthday. கொண்டாடுகிறார்களோ உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 65 வசனம் 11 சொல்லுகிறது போல தேவன் தாமே உங்களுடைய வாழ்நாட்களிலே எல்லா விதமான கிருபையும் இரக்கத்தையும் பொழிந்தருளி அவர் உங்களை வல்லடத்துவராக. According to Psalm 65:11, you crown the year with your goodness and your path drips with abundance. அதே போல ரெண்டு தம்பதியர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். Two couples will also be celebrating their wedding anniversary this week. June 6th தேதி சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் சகோதரி நிம்மி அலெக்சாண்டரும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். On the 6th of June, Mr. Alexander and Mrs. Nimmi Alexander will be celebrating their wedding anniversary. 11th தேதி சகோதரர் அருள்தாஸ் மற்றும் சகோதரி வயலட் அருள்தாஸும் அவர்களும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். On the 11th of June, Mr. Aruldas and Mrs. Violet Aruldas will be celebrating their wedding anniversary. அருமையான குடும்பத்தினர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். திருமண நாளை கொண்டாடக்கூடியதான தம்பதியர்களை கர்த்தாமே தொடர்ந்து ஆசீர்வதித்து தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக. We want to greet you a very happy anniversary in the name of our Lord and Savior Jesus Christ. May the Lord continue to strengthen you and bless your family. Let us pray for them. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர் நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகள், உங்களுடைய அதிசயங்கள், உங்களுடைய அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடத்தையும் ஆண்டவரே நாங்கள் கிருபையாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நல்லவராயிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளும் கூட இந்த அருமையான சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீர் காண்பித்ததுக்கான நன்றியோடு மெச்சோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அன்றுவரே சரீரத்திலே பலனையும் அன்றுவரே நாசிலே சுவாசத்தையும் கொடுத்து நீர் கிருபையாய் வல்லடுத்தி வருகிறதுக்கான நன்றியோடு மெச்சோத்தரிக்கிறோம். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல
ஆண்டவரே நீர் அவர்களை அரவணைத்து வழிநடத்தி ஆசீர்வத்து வந்ததற்கு அன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். நீடித்த ஆயுஷ் நாட்களால் கிருபையினால் முடிசூட்டினதற்கு அன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வழிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாய் பொழிய உதவி செய்ததற்கு அன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீரே வருஷங்களை நன்மையினாலும் ஆண்டவரே கிரீடத்தினாலும் முடிசூட்டி வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட அருமையான சிஸ்டர் ஜோதி வேலன் அவர்களுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தாவே தொடர்ந்து நீர் தந்து வருகிறதுக்கு அன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்றுவரே ஆலோசனை கர்த்தராக இருந்து அன்றுவரே சமாதானத்தின் தேவனாய் இருந்து கர்த்தாவே நீரே அவர்களுக்கு தாயுமாக தகப்பனுமாக சகோதரனாக நண்பராக இருந்து நீர் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம். இந்த வருடம் அன்றுவரே அவர்களுக்கு ஆறுதலின் வருடமாக சமாதானத்தின் வருடமாக தைரியத்தின் வருடமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ இந்த நேரத்திலும் கூட அன்றுவரே விசேஷமாக சிஸ்டர் ஹேமா கிருபாகரன் தாசுக்கான ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரியை கர்த்தர் நீர் முன்குறித்து அழைத்து ஆசீர்வத்து வந்ததுக்கான நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாத்து நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்ததுக்கான நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே புதிய கிருபையினாலே அவருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்ய வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உடைய தயவு, உம்முடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையிலே போதுமானதா இருக்க உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்படியாக இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே சகோதரி செல்வி ஸ்டாலினுக்கான ஜெபிக்கிறோம். செல்வி அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வந்ததுக்கான நன்றி, இம்மட்டமாய் கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து வந்ததுக்கான நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்கான நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரியை இந்த புதிய வருடத்திலே ஆசீர்வதிக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய சபைக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். அப்பா, அதே போல ஆண்டவரே க்ளோய் மாரி பாலுக்கான ஜெபிக்கிறோம். அருமையான சிறு குழந்தையை கர்த்தரின் ஆசீர்வதியும் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு தேவையான சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதத்தை கர்த்தரில் கொடுக்க வேண்டுமான எச்சரிக்கிறோம். அதே போல அந்த உரைய பெற்றோர்களும் அந்த குழந்தையை அந்த உரைய உமக்கு ஏற்ற விதமாக உம்முடைய நாமத்திற்கு அந்த உரையை கர்த்தாவை பிரியமாய் நடக்க குடிதான மகளாய் அந்த மகளை வளர்த்த உதவி செய்யும்படியான எச்சரிக்கிறோம். தேவையான அனுகிரகத்தை கர்த்தரில் பாராட்ட வேண்டுமான எச்சரிக்கிறோம். அப்படியா கர்த்தாவை இந்த நேரத்திலும் கூட அருமையான சகோதரர் சிறுடாமலு அவர்களுக்கான விச்சதிக்கிறோம். கர்த்தாவை அவருடைய வாழ்க்கையிலே கர்த்த நீர் பாராட்டின எல்லா நன்மைக்கான நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த சுகத்திற்காக, கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக, கொடுத்த ஆண்டவரே ஊழிய பாரத்திற்காக, குடும்பத்தினுடைய பொறுப்புகளுக்காக, ஊழியத்தினுடைய பொறுப்புகளுக்காக நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரி மட்டுமாய் அருமையான சகோதரோடு கூட இருந்து நீர் வழிநடத்தினதுக்கு நன்றி, எல்லா விதமான தேவைகளை சந்தித்து வழிநடத்தினதுக்கு நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய வருடத்தை ஆண்டவரே மகனுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டுமான ஜெபிக்கிறோம். புதிய வருடத்திலே கிடைக்க வேண்டியது அந்த நன்மை, சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்த நீர் தந்து தாங்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே விசேஷமாக திருமண நாளை கொண்டாடக்கூடியதான அருமையான தம்பதியர்களை இந்த கரத்தில் ஒப்பு வச்சிருக்கிறோம். அருமையான சகோதரர் அலெக்ஸுக்காகவும் நிமித்தான வச்சிருக்கிறோம். இருவரையும் கணவனும் மனைவியுமா இணைத்து அன்றுவரே அருமையான குடும்பத்தினருக்கு பிள்ளை அன்றுவரே பிள்ளை ஆசீர்வாதத்தை, குழந்தையின் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துவதற்கு அன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இருவரையும் அன்றுவரே அவர்களுடைய குழந்தையும் சேர்த்து கர்த்தர் நீர்தாமே அரவணைத்து ஆசீர்வதித்து அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட இருந்து வழிநடத்த வேண்டுமான சொல்லிக்கிறோம். எல்லா விதமான நன்மைகளை பெறக்கூடியதான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் அருமையான தம்பதியர்களுக்கு நீர் தர வேண்டுமான எச்சரிக்கிறோம். அப்பா, அது மாத்திரமில்லாமல் இந்த நேரத்திலும் கூட அருமையான சகோதரர் அருள்தாஸ் அவர்களுக்காகவும் சகோதரி வைலட் அவர்களுக்கான எச்சரிக்கிறோம். இவர்களையும் கர்த்தாவே நல்ல ஒரு கணவனாக, மனைவியாக எங்களுடைய சபைக்கு நீர் கொடுப்பதற்கான நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு பெற்றோராக இருக்கு உதவி செய்ததுக்கான செலுத்துகிறோம். அன்றுடைய தொடர்ந்து அவர்களுடைய சுவாசத்திலே தொடர்ந்து நடக்கவும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் சிறந்து விளங்கவும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவதற்கான நன்றியோடு மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இவர்களுடைய கரத்தை கர்த்தர் பிடித்து அன்றுவரே நீர் வழிநடத்த வேண்டுமான எச்சரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அற்புதம், அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு தொடர்ந்து நீர் இவர்களுக்கும் ஆண்டவரே அன்றுவரே தலைவராக, இந்த குடும்பத்திற்கு தலைவராக இருந்து நீர் காரியங்களை வாய்க்க செய்யும்படியான எச்சரிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் தாமே இவர்களோடு கூட உதவி செய்யும். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாட இருக்கக்கூடியவர்களுக்காகவும் திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் நாங்கள் எச்சரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும்.
எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். லெட்ஸ் ஆல் டுகெதர் டேக் பார்ட் இன் த லார்ட்ஸ் டேபிள். கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியில் பங்கு கொள்கிற நாம் ஒரு விசை நம்மை நாமளே சோதித்து ஆராய்ந்து பார்த்து நாம் அதிலே பங்கு கொள்ளுவோம். ஃபார் ஐ ரிசீவ் ஃப்ரம் த லார்ட் த டீச்சிங் தட் ஐ பாஸ்ட் ஆன் டு யூ தட் த லார்ட் ஜீசஸ் ஆன் த நைட் ஹீ வாஸ் பிட்ரேட் டுக் எ பீஸ் ஆஃப் பிரெட் கேவ் தேங்க்ஸ் டு காட் broke it and said, "This is my body, which is for you. Do this in memory of me." In the same way, after the supper, he took the cup and said, "This cup is God's new covenant, sealed with my blood. Whenever you drink it, do so in memory of me." This means that every time you eat this bread and drink from this cup, you proclaim the Lord's death until he comes. Let's pray. எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, மீண்டுமாக உங்களுடைய சமூகத்து முன்பதாக வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய எங்களுக்காக கொடுக்கப்பட்டதான இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நீ கல்வாரியிலே சுவாமி உம்முடைய சரீரத்தை எங்களுடைய பாவங்களுக்காக நீ பீக்க கொடுத்துறே அப்பா. அதே போல சுவாமி, உம்முடைய பாவமான காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை கத்தாவே சிந்தி எங்களுக்கு பரிசுத்தை கொடுத்தரே கழுவினரே நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி. கத்தாவே சுவாமி, நீர் அர்ப்பணம் செய்த நிமித்தமாக கத்தாவே நாங்கள் இன்னுமாக இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அது மட்டும் இல்லாதபடி சுவாமி, எங்களுக்கு இலவசமாக நீ கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே சுவாமி, இந்த பந்திலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பங்கு கொள்கிற வேளையிலே இவற்றை உணர்ந்தவர்களாக சுவாமி நாங்கள் மறுபடியுமாக எங்களுடைய பாவங்களை கழுவ கத்தாவே பரிசுத்தப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த காரியத்துக்காக நன்றியோட துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேலிக்குள்ள ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். We all take part. சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை கடந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை கடந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய், நீ இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், ரென்னேசு கைவிட மாட்டார். நூறும் கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நூறும் கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். அவர் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்க
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், அவர் தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். At this time I would like to thank for the opportunity given to me to bring God's word to you all this morning. கர்த்தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்படுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God speak to us through these words and bless us. ஒரு சபையிலே இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். There were two friends in a church. ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்கு முதிர்ச்சி அடைந்தவர்கள், இன்னொருவர் முதிர்ச்சி அடையாத ஒரு மனிதன். One was very matured in his spiritual life, the other one wasn't so matured. இவர்கள் இருவரும் தங்கள் ஊருக்கு அருகாமையில் இருந்த ஒரு காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதை கொண்டு வந்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள். These two friends used to make a living out of going into a nearby forest and cut the trees and bring them back as wood. நன்கு முதிர்ச்சி அடைந்த அந்த மனிதன் ஒவ்வொரு முறையும் காட்டுக்குள்ளாக கடந்து போய் விறகுகளை வெட்டுகிற பொழுது, கர்த்தாவே இந்த அருமையான காட்டை படைத்ததற்காக நன்றி சொல்கிறேன் என்று சொல்வார். The person who is matured in his faith would thank the Lord, saying that Lord, thank you for giving us this wonderful beautiful forest. He would say every time he goes to do his job there. அதே போல சாப்பிட உட்காருகிற பொழுது, கர்த்தாவே இந்த நாளில எத்தனையோ பேர் உணவில்லாமல் இருக்கிற பொழுது எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான உணவுக்காக நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்வார். Similarly, he would thank the Lord before his meal, saying that Lord, thank you for providing this meal for us when numerous people around the world don't even have the privilege of having such a meal. முதிர்ச்சி அடையாத இன்னொரு நபரோ தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் அவர் முறையிட்டுக் கொண்டே இருப்பார், குறை கூறிக்கொண்டே இருப்பார். The other friend who wasn't very matured in his faith would always go on groaning and complaining about every situation in life. சாப்பிட உட்காருகிற பொழுது, இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த பாடு கூட வைக்கிறேயே தெய்வமே என்று சொல்லி புலம்புவார். When he sits down to eat, he would lament to God, saying that for this one meal you make us labor so hard.
விறகு விட்ட கடந்து வருகிற பொழுது இவ்வளவு தூரம் கடந்து வந்து உழைக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி புலம்புவார். So far we need to travel to cut the trees would be his complaint every time he goes to the forest. இப்படி இருவருக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் கூட அந்த நல்ல முதிர்ச்சி அடைந்த மனிதனுடைய ஒத்துழைப்பினால் இவர்கள் இருவரும் நண்பராகவே நீண்ட நாட்கள் இருந்தனர். Although the two friends had contrasting opinions about life, because of the person who was matured in his faith, the friendship remained intact. ஒரு நாள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. On a particular day, an unfortunate event took place. இவர்கள் வழக்கத்தை போல இருவரும் காலையில எழுந்து அந்த காட்டை நோக்கி விறகு வெட்ட கடந்து செல்கிற பொழுது அந்த காட்டிலே பயங்கரமான தீ ஏற்பட்டு அந்த காட்டை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. On a particular morning, they both got up and they were journeying towards the forest. They saw that the forest was in enormous fire spread all over. இதை பார்த்த உடனே அந்த முதிர்ச்சி அடைந்த மனிதன், கத்தாவே நாங்கள் காட்டிலே விறகு வெட்டி கொண்டிருந்த பொழுது ஒருவேளை இந்த தீ ஏற்பட்டு இருக்கும் என்றால் நாங்கள் மரித்து போயிருப்போமே, அப்படி நீ செய்யாததற்கு நன்றி என்று சொன்னார். Looking at the wildfire, the man who was matured in his faith thanked the Lord and said, Lord, perhaps if we were in the forest at the time of fire, we would have been consumed by the fire. So we thank you for keeping us out of it. ஆனால் முதிர்ச்சி அடையாத மனிதன் இதே காட்சியை பார்த்து திங்கிற சோத்துல மண்ணளி போட்டதை போட்டு விட்டாய தெய்வமே, இனிமே நாங்கள் பிழைப்பதற்கு என்ன செய்வோம் என்று சொல்லி தெய்வத்தை கடவுளை குறை கூறினான். The other friend who is not so mature in his faith, looking at the wildfire, he complained to God saying that this was our only source to make a living and you've ruined it. What shall we do now? அதோடு மாத்திரம் அந்த மனிதன் நிற்காதபடி இந்த காட்டிலே இனி தீ அணைவதற்கு பல நாளாகும், இனிமேல் இந்த காட்டை நம்பி பிழைப்பு நடத்த முடியாது, ஆகினாலே நான் என் மனைவி பிள்ளைகளோடு வேறொரு ஊருக்கு கடந்து போக போகிறேன் என்று தன்னுடைய நண்பனை பார்த்து சொன்னான். And the friend who is not so mature in his faith looked at the other friend and said, this fire would take many more days to settle down, so I cannot really depend my life on this, hence I'm going to pack my bags and take my family and go to a different town. முதிர்ச்சடைந்த நண்பர் தன்னுடைய நண்பனை பார்த்து, இது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், ஆகினாலே இதிலும் நமக்கு ஒரு பிழைப்பு உண்டாகும், நீ நம்பிக்கையோடு இருந்து எத்தனை முறை சொன்னாலும் கேளாதபடி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அந்த ஊரை விட்டு போய் விட்டு விட்டார். The friend who was very matured in faith insisted to the other guy that even in this wildfire, which is permitted by God, God will make a for us out of this. But the other friend did not listen and he still went ahead and moved out of the city. இப்படி காடு பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை நாசமாய் போய்விட்ட இந்த சூழ்நிலையிலும் இன்னும் கர்த்தர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி நீயும் உன் கர்த்தரும் என்று சொல்லி அவன் தூசித்து விட்டு கடந்து போய்விட்டான். The unbelieving friend cursed the other guy saying that the forest is in such terrible fire and we have no source to make a living and still you are clinging on to this God. He cursed him and he just walked away. இப்படியாக கடந்து போன அந்த மனிதன் சொன்ன வார்த்தை இந்த முதிர்ச்சி அடைந்த மனிதனுடைய காதுகளுக்குள்ளாக ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த சிந்தையோடு அவன் படுக்கை கடந்து போனான். The friend who is matured in faith was reminded about the words said by his other friend and it stayed with him even when he went to his bed. ஆனாலும் படுக்கைக்கு போற பொழுது கர்த்தாவே நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வீர், நீர் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன், நீர் அனந்த ஞானம் உள்ளவர், உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி படுக்கைக்கு கடந்து போய்விட்டார். But still he thanked the Lord saying that God, whatever you do is for our good, you are all wise, all knowing God,
he thanked the Lord and he went to sleep. திடீரென்று நடுராத்திரியில பயங்கரமான காற்றும் மழையும் வந்தது. மழை அதிகமாய் பெய்தபடினால அந்த காட்டில பற்றியெறிந்த தீ அணைந்து போய்விட்டது. Suddenly during the night there was a strong wind and heavy rain, and because of that the wildfire was put out by the rain. மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட அந்த காட்டிலே பற்றியெறிந்த தீயை அணைக்க முடிந்திருக்காது. ஆனால் ஒரே ஒரு மலை இரவோடு இரவாக அந்த பற்றியெறிந்த தீயை அணைத்து விட்டது. A wildfire that probably would not have been settled even if there was enormous human efforts to put it out was just stopped by a sudden outpouring of rain. எனவே காலையில எழுந்த இந்த மனிதன், கர்த்தாவே உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி வழக்கத்தை போல தன்னுடைய கோடாரி எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளாக கடந்து போனார். The believing friend woke up in the morning and he thanked the Lord as usual and he took his axe and started walking towards the forest. அவன் காட்டுக்குள்ளாக கடந்து போன பொழுது அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக நடத்தியது. As soon as he stepped into the forest, what he saw took him by surprise. பெரும்பாலான மரங்கள் எரிந்து சாம்பலாய் இருந்தது. ஆனால் தீ அணைந்திருந்தது. Many of the trees were burnt, however the fire was put out. இந்த மனிதன் அந்த சாம்பலில நின்று கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். This friend, he stood on the ashes and he started praying to God. சாம்பலின் மத்தியிலே முழங்கால் மண்டியிட்டு முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நீர் உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறும்படியாக செய்கிற தேவன், எனவே இந்த சூழ்நிலையிலும் எனக்கு இங்கே இருந்து ஒரு வழியை நீர் காண்பிப்பீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன், இந்த சூழ்நிலையை நீர் உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவன் செபிக்க ஆரம்பித்தான். He knelt down on the ashes and he started praying to God, saying that God, you give life to dry bones. So I trust in you. I trust that you will make a positive way out of this situation for me, he prayed. இப்படியாக அவன் ஜெபித்து இப்பொழுது அவன் கண்களை திறந்து பார்த்த உடனே அவன் ஒரு புதிய காட்சியை பார்த்தான். As soon as he finished praying, when he opened his eyes, he saw a new thing altogether. காட்டிலே தீயினால் பற்றியிருந்த மரங்கள் முழுமையாய் வெந்து போகாதபடி மழை வந்தபடினாலே அவைகள் நிலக்கரியாக அல்லது மரக்கரியாக மாறி நின்றிருந்தது. The trees that were caught in the wildfire, because the fire was put out by the heavy rain, the trees were not fully burnt, rather they were changed into charcoal and a different form of wood which can be put into use. வழக்கமாக இவன் விறகை வெட்டி கொண்டு வந்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி இடத்துல விற்பது பழக்கம். அந்த மனிதன் இடத்துல ஓடி வந்து இதை விவரித்து சொன்னான். Usually he would cut the trees and bring it back to the city and he would sell it to a businessman. So he came running back to this businessman. He told him this story about the trees that were not fully burnt. அந்த வியாபாரிக்கு மிகுந்த சந்தோஷம். ஏனென்று சொன்னால் இந்த மனிதனிடத்திலிருந்து விறகை வாங்கி பக்கத்தில் இருக்கிற பட்டணத்திற்கு அதை கரியாக நிலக்கரியாக மாற்றுவதற்கு அவன் அனுப்பி கொண்டிருந்தான். இப்பொழுது அதை செய்ய வேண்டியதில்லை, நேரடியாக அதை விற்பதற்கான வழி உண்டாயிற்று. Upon hearing the story, the businessman was very happy because he would normally receive the wood from this friend and he would convert those into charcoal and then he would sell it to the person living in the nearby city. But now because of what had happened, he can directly sell the charcoal to his other friend. எனவே அந்த வியாபாரி சொன்னார், சீக்கிரமாய் உன்னால் எவ்வளவு எடுத்து வர முடியுமோ அவ்வளவும் எடுத்துக்கொண்டு வா, நான் உனக்கு பணம் தருகிறேன் என்றார்.
So the businessman looked at him and said, you go and bring how much ever you can as quick as possible and I'll give you a lot of money. தொடர்ச்சியாக இந்த மனிதன் காற்றுக்குள்ளாக கடந்து போனான். காலையிலிருந்து சாயங்காலம் மட்டுமாக கடினமாக உழைத்து அதிக அதிகமாக கொண்டு வந்து அதிக பணத்தை சம்பாதித்தான். சீக்கிரமாக சொந்தமாக வாகனத்தை வாங்கினான். சில நாட்கள் கழித்து வேலைக்கு ஆட்களை வைத்து அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தான். சீக்கிரமாக அவன் மிக ஒரு செல்வந்தனாக அந்த ஊரிலே மாறிப்போனான். This friend, he worked from morning till evening and he brought back as much charcoal as possible back to the businessman and he sold it for a lot of money which eventually led him to grow in his business and he bought a vehicle for himself and he soon became very established in that business. அது அவனுக்கு மாத்திரமல்ல அவன் பின்வரும் சந்ததிக்கும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அது மாறினது. That was not only a blessing for him, it also turned out to be a blessing for the generations that came after him. எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. My dear children of God, when we live on this earth, there will be times where we will have to go through pain and suffering. சில வேளைகளிலே நம்மை விட்டு சிலர் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. Sometimes people could leave us and part ways. இவைகளெல்லாம் நமக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும், மிகுந்த துக்கத்தை கொடுக்கும். This will bring a great amount of sorrow and distress to us. ஆனால் இவைகளின் மத்தியிலும் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் இந்த இந்த கடினமான சூழ்நிலையில இந்த கடினமான பாதையில நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையின் லக்கை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது நமக்கு மாத்திரமல்ல பின்வரக்கூடிய நம்முடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. When we go through pain and suffering, the decisions that we make during those situations would decide our destination. Not only does it decide our destination, it also has an impact on our future generation. நாம் பார்த்த இந்த இரண்டு மனிதர்களைப் போல முதிர்ச்சியடைந்த ஒரு விசுவாசி, முதிர்ச்சியடையாத ஒரு விசுவாசி என்ற நாம் பார்த்த இந்த இரு நபரை போல ஆதியாகமம் 13 அதிகாரத்துல நாம் இரு நபர்களை நாம் பார்க்கிறோம். Like the two friends we heard about in the story, the one who was mature in faith, the other one who wasn't so mature in faith, we have two people in the book of Genesis chapter 13 who are very similar to these two friends. ஒன்று ஆபிரகாம், வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதன், தேவ திட்டத்தை அறிந்த மனிதன், தேவனுடைய திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். மற்றொருவன் ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் லோத்து. ஆபிரகாமோடு கடந்து கானான் தேசத்திற்கு கடந்து வந்தவன். One is Abraham, who was chosen by God because of his covenant with them. And the other one is Lot, who is Abraham's nephew, and they both are traveling to this particular place of Canaan. 12 அதிகாரத்திலே ஆபிரகாமும் லோத்தும் கானான் தேசத்துக்குள்ளாக கடந்து வந்தார்கள். அங்கே சூழ்நிலை வித்தியாசமா இருந்தபடினாலே ஆபிரகாம் தவறான ஒரு தீர்மானம் செய்து எகிப்துக்கு கடந்து போய் அதனால் சில விளைவுகளை கண்ட ஒரு மனிதன். In chapter 12, we see that both Abraham and Lot had come into the land of Canaan, and because of some of the wrong decisions taken by Abraham, he had to go to Egypt due to his decisions. சில வேளைகளில நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில தவறான தீர்மானங்களை எடுக்கிறோம். சில வேளைகளில அதற்குரிய நாம் எடுத்த தீர்மானத்துக்குரிய பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். Sometimes even we take wrong decisions in our life and we face the consequences of those wrong decisions. ஆனால் தேவன் தம்முடைய பெரிதான கிருபையினால் அந்த அந்த தவறான பாதையிலும் கூட
ஆபிரகாமை அவர் திருப்பி கொண்டு வந்ததை போல நம்மையும் திருப்பி கொண்டு வருகிறார். But God, out of His marvelous grace, He brings us back into His fold the way He brought Abraham back. 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In chapter 13, we see both Abraham and Lot had been living in the land of Canaan, which was promised to them. இப்பொழுது அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கிற பொழுது அங்கே சில பிரச்சனைகள் காணப்படுகிறது. While they were living in that particular place, they were facing some troubles. கடினமான சில சூழ்நிலைகளை இருவரும் சந்திக்கிறார்கள். Both of them were going through difficult situations. நாள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே கடுமையான பஞ்சம் அப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. The reason behind that difficulty was the famine that was there in that land at that time. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது தேசத்திலே பஞ்சம் இருந்தது, அந்த பஞ்சம் மிகவும் கொடியதாய் இருந்தது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். We read in Genesis chapter 12 verse 10 there was a famine in the land and that famine was severe. ஆக இருவருமே கொடிய பஞ்சம் இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே இப்பொழுது குடி இருந்து கொண்டிருக்கிறார்கள். So both of them were living in that land which was having a very severe famine. அவர்கள் இருவருமே மந்தையை உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே இந்த பஞ்சம் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. Because both of them had livestock, this famine brought a lot of trouble. எனவே அவர்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடு வந்து அங்கே ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இதை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். Because of that, they both had a difference in opinion, which resulted in them going their separate ways. காடு தீப்பற்றி எரிந்தது, அதை இருவரும் பார்த்தார்கள். ஆனால் இருவரும் இரண்டு வித்தியாசமான தீர்மானத்தை எடுத்தார்கள். There was a huge wildfire. Both the friends saw it and each of them took different decision. முதிர்ச்சியடையாத மனிதன் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் ஊரை விட்டு தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு அவன் போய்விட்டான். The person who was not, the friend who was not so mature in his faith, looking at the fire was so discouraged and he lamented saying that my life is over and he took his family and moved out of the city. ஆனால் முதிர்ச்சி அடைந்த மனிதனோ காடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த காடு அணைவதற்கு இன்னும் அந்த காட்டுத்தீ அணைவதற்கு இன்னும் பல நாட்கள் ஆகும் என்று சொல்லி இயற்கையாகவே இருந்தாலும் கூட அவன் முழு விசுவாசியா இருந்தபடினாலே அவன் அதை நம்பி அங்கே இருந்தான். But the other friend who was mature in his faith stayed on in that particular place because of his faith. அதே போல இங்க பிரச்சனை வருகிற பொழுது இரண்டு பேர் இரண்டு வித்தியாசமான தீர்மானம் எடுக்கிறார்கள். Similarly, when there is a problem situation, we see two people taking two different decisions. கடினமான வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது நாம் எடுக்கிற தீர்மானம் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. When we pass through life struggles, the decisions that we take reveals who we are. நாம் எந்த விதமான விசுவாசத்தில் இருக்கிறோம் அல்லது நாம் விசுவாசத்தில் எந்த அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் கடினமான பாதைகள் தான் அதை நிரூபிக்கிறது. The amount of faith that we have and to what extent have we grown in that faith is determined by the decisions we take during life struggles. 13ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் படித்து பார்க்கிற பொழுது இங்கே லோத்தினுடைய தீர்மானமும் ஆபிரகாமுடைய தீர்மானமும் நேர் எதிர்மறையாக வித்தியாசமானதாக நாம் பார்க்கிறோம். When we read chapter 13, the decision taken by Abraham and the one taken by Lot are polarizing.
13 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிற பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கதாய் கண்டா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். When we read verse 10 in chapter 13, we read that Lot looked around and saw that the whole plain of the Jordan towards Zoar was well watered, like the garden of the Lord, like the land of Egypt. அது செழிப்பாக இருக்கிறது, அது வளமையா இருக்கிறது என்று சொல்லி லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த தேசத்தை நோக்கி அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போவதை நாம் பார்க்கிறோம். The land looked prosperous and the land looked very enticing to the eyes of Lot, because of which we read that he decided to drift away from Abraham and go his separate way. ஒருவேளை இதை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது இது சரியான ஒரு தீர்மானம் தானே, இது ஞானமான ஒரு தீர்மானம் தானே என்று சொல்லி நாம் முடிவுக்கு வருவோம். When we analyze this decision, we would tend to think that it looks a very sensible decision made by Lot. ஆனால் இதற்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், லோத்து ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் தான் ஆபிரகாமுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதத்திலே அவனுக்கு பங்கு உண்டு. But the hidden truth behind this decision is that the blessing that Lot could potentially receive, he would receive only as long as he stays with Abraham. That's the hidden truth behind this decision. அது மாத்திரமல்ல, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போவது ஒரு சாதாரணமான பிரிவு கிடையாது. மாறாக அவன் தேவ திட்டத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவ அழைப்பை விட்டு அவன் தூரமாய் பிரிந்து போகிறான். Also, the decision of Lot to go in his own way is not just a matter of separation from Abraham. It is also implying of Lot's decision to take a different way from what God had chosen for him. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் தேசத்திலே பஞ்சம் இருந்தாலும் கூட தொடர்ந்து அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். When we read this whole chapter, we see that Abraham stayed on in that place despite the severe famine. அங்கே சூழ்நிலை மாறவில்லை, அங்கே பஞ்சம் மாறவில்லை, ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாறவில்லை, ஆனாலும் கூட தொடர்ந்து ஆபிரகாம் அதே சூழ்நிலையில இருப்பதை நாம் பார்க்கிறோம். The situation did not change, the famine did not change, but still we see that Abraham stayed on with the same commitment. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதம் கொமோராவுக்கு அருகான பகுதியிலே போய் வாழ்க்கை துவங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We see that Lot moved away from Abraham and went and settled in a place that is nearby Sodom Gomorrah. நாம் வேதத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், லோத்து இப்படியாக போனபடினாலே அவனுக்கு உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்கள் வந்தது. If we read the Bible, the scriptures deeply, we could see that Lot received many materialistic blessing because of his decision. அந்த பட்டணத்திற்கு போனபடினாலே அவனுக்கு நிச்சயமாக அந்த பட்டணத்திலே அதிகமாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. Because he went to that particular city, he had the opportunity to earn more money. அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்திலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைத்திருந்தது. Not only that, he was given a very good position in that city. இங்கே ஆபிரகாமை விட்டு பிரிந்து போற பொழுது லோத்து தனி மனிதனாக அவனுடைய மந்தை மேய்ப்பர்களோடு கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது சோதோம் குமாரவுக்குள்ளாக கடந்து போய் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். At the time of separating from Abraham, we see that it was just Lot and his livestock and his shepherds. But after he went to this new place that he had chosen for himself, we see that he was blessed with a family, with wife and children. ஆக தேவ திட்டத்தை விட்டு வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதனை விட்டு லோத்து கடந்து போயிருந்தாலும் கூட உலக பிரகாரமாய் கிடைக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்கள்,
செல்வாக்கு, சொத்து, மனைவி, பிள்ளைகள், வீடு, வாசல் எல்லாம் அவன் சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக இருந்தான். Although Lot had stepped away from the promised land and from God's great plan, we see that he had received many other worldly blessings in the form of wealth and family. இன்றைக்கு உலகத்தில் தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடிய சனங்கள், தேவ திட்டத்தை விட்டு விலகி போகக்கூடிய சனங்கள், உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். சில வேளைகளில் நமக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கும். In today's context, we see many people who take decisions that are far away from God and despite that receive enormous wealth and materialistic blessing, you know, which often surprises us. எப்படி லோத்து தன்னுடைய மாம்ச கண்களுக்கு பிரியமான தீர்மானம் எடுத்தானோ, தன்னுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஆதாயமாக சாதகமாக இருக்கக்கூடிய காரியத்துக்காக தீர்மானம் எடுத்தானோ, அதே போல இன்றைக்கு உலக மக்களும் விசுவாசத்திலே முதிர்ச்சி அடையாதவர்களும் தீர்மானம் எடுப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நன்றாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். Like how Lot took a decision that was pleasing to his eye and that would bring great materialistic blessing, we see many people in our lives who took similar decisions and still live a very prosperous and good life. ஆனால் லோத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிறார். But there are many lessons that God wants us to learn from the life of Lot. அவன் உலக பிரகாரமான செல்வாக்குள்ள மனிதனாக மாறினாலும் கூட அவனுடைய மனைவி ஒரு அவிசுவாசியான மனைவியாக இருந்தால், பொருளாசை உடைய ஒரு மனைவியாக இருந்தால், Although Lot received enormous materialistic blessing, his wife was an unbeliever who envied the worldly blessings. அது மாத்திரமல்ல, தெய்வ பயமில்லாத ஒரு சந்ததி அவனுக்கு உருவானது. Not only that, he made way for a generation that was not so God-fearing. அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள் பொல்லாத சனங்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியவர்களாக, உறவு கொள்ளக்கூடியவர்களாக, சம்பந்தத்தை உருவாக்கக்கூடியவர்களாக மாறி போனார்கள் என்று சொல்லி நாம் அடுத்து வரக்கூடிய அதிகாரங்களிலே பார்க்கிறோம். In the upcoming chapters, we read that his children went on to associate with ungodly people and relate with them. இதே அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது 14 வசனத்திலே இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 13 அதிகாரம் 14 வசனம். When we read verse 14 in chapter 13, it says, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு, அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிறகு, ஆபிரகாம் தொடர்ந்து கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்திலே, தேவ திட்டத்திலே, பஞ்சத்தின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே, குறைவுகளின் மத்தியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிற பொழுது கர்த்தர் வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார். God is speaking to Abraham after Lot had departed from him and at a time where Abraham is still living in the promised land despite the famine and all the other difficulties. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து போன பிறகு கர்த்தர் லோத்துவோடு பேசினதாகவோ, லோத்தினுடைய குடும்பத்தோடு கர்த்தர் தொடர்பு கொண்டதாகவோ நாம் வேதத்தில் வாசிக்க முடியாது. After Lot had departed from Abraham, we don't see any scriptures where God had interacted with Lot or his family. ஏனென்றால் அவன் தேவ திட்டத்தை விட்டு விலகி போவதற்கான ஒரு தீர்மானத்தை கடினமான ஒரு சூழ்நிலையில எடுத்தான். Because the decision that Lot took was a decision that took him away from God's plan. உலக பிரகாரமான சில கஷ்டங்களுக்காக, உலக பிரகாரமான சில குறைகளுக்காக, உலக பிரகாரமான சில தேவைகளுக்காக தேவ திட்டத்தை விட்டு, தேவ ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு தீர்மானத்தை லோத் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். Because of the life struggles,
we see that Lot had taken a decision to step away from God's plan. இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து போற பொழுது அவர்கள் உலக பிரகாரமான ஜனங்களைப் போல தீர்மானம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். In the world we see many people who when they are going through a difficult time they take decisions that are very much not in sync with God's plan for them. உலக பிரகாரமான ஜனங்களைப் போல ஏதாவது ஒரு குறுக்கு வழியில எப்படியாவது ஒரு வழியில தங்களுடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்தி சம்பாதிக்க முன்னேற பிரபலமாக முயற்சி செய்வதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். We see that like the people of the world they somehow want to take a decision whereby they would receive worldly blessings and grow and become famous and popular. என கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திலே ஆபிரகாம் 100 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதன். My dear children, in the promised land of Canaan, Abraham lived for almost 100 years. ஆனால் அந்த தேசத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கவில்லை. But there was not a small portion of land that God had given to Abraham. தன்னுடைய மனைவி மரித்த பிறகு எப்ரோன் புத்திரருடைய கரத்தில் போய் சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு ஆபிரகாம் ஒரு இடத்தை ஒரு நிலத்தை விலைக்கு வாங்குவதை நாம் பார்க்கிறோம். We see that Abraham purchases a land from Hebrons to bury his wife Sarah who was dead. எங்கேயாவது நாம் இந்த 100 வருடம் ஆபிரகாம் தேவனோடு நடந்த அந்த வாழ்க்கையில கர்த்தாவே இந்த தேசத்தை எனக்கு கொடுக்கவில்லையே இங்கே கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவில்லையே எங்கே உம்முடைய வாக்கு தத்தம் என்று சொல்லி ஆபிரகாம் கேட்டதாக நாம் வேதாகமத்திலே படிக்க முடியாது. There is nowhere in the scriptures we see Abraham questioning God saying that Lord you've promised me this land and you've made a covenant with me saying that wherever I set foot you will make that land my own but you've not fulfilled your covenant. Nowhere we see Abraham questioning God in that fashion. 13th அதிகாரம் 14th வசனத்திலே லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி அதை உனக்கு தருவேன் என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். We read in verses 14 to 17 the Lord said to Abraham after Lot had parted from him look around from where you are to the north and south to the east and west all the land that you see I will give to you and your offspring forever I will make your offspring like the dust of the earth so that if anyone could count the dust then your offspring could be counted go walk through the length and breadth of the land for I am giving it to you ஆனால் 15th அதிகாரத்திலே நாம் கடந்து வந்து பார்க்கிற பொழுது சில ஆண்டுகள் கழித்து கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். When we read the verses in chapter 15 we read that God promising Abraham saying that he will give this land to his offspring. முதலாவது சொன்னார் நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆனால் 15th அதிகாரத்தில் நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Firstly God said I will give you the land wherever you set foot but now in chapter 15 he's saying I will give this land to your offspring இந்த வார்த்தையே இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் முழுமையாக விசுவாசிக்க கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். Abraham was a man who fully believed in this covenant 100 ஆண்டுகள் அந்த தேசத்திலே குடியிருந்தும் கர்த்தர் தனக்கு ஒரு கையகல நிலத்தை கூட அந்த தேசத்துக்கு கொடுக்காமல் இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை
நம்பக்கூடிய ஒரு மனிதனாக நாம் ஆபிரகாமை பார்க்கிறோம். Although God did not give him even a small portion of the land, despite him living there for 100 years, he still believed in the covenant made with him by God. ஏனென்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஆபிரகாம் தேவ திட்டத்திற்கும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். The reason behind that is Abraham always prioritized God's plan and glorified the name of God. வாழ்க்கையில ஆபிரகாம் சந்தித்த சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், பிரச்சனைகள் எதுவுமே அவருடைய தீர்மானத்தை மாற்றவில்லை, அவருடைய தரிசனத்தை மாற்றவில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தில் சந்தேகத்தை கொண்டு வரவில்லை. In Abraham's life, all the struggle, all the difficulties that he went through did not influence Abraham's decision and did not lead him to stay out of God's plan. 13வது அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது, 7, 8, 9 வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, அங்கே பிரச்சனை வருகிற பொழுது ஆபிரகாம் நடந்து கொள்கிற விதம், ஆபிரகாம் பேசக்கூடிய விதம் அங்கே அந்த காரியத்தை, ஆபிரகாமுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. In chapter 13 verses 7 and 8, when we look at the difficulties that Abraham was going through and the way he reacted to those situations reveal the characteristics of Abraham. அங்கே ஆபிரகாம் லோத்துவை பார்த்து நாம் சகோதரர் அப்படி என்று சொன்னார். நாம் தேவ திட்டத்திற்காக, தேவ நோக்கத்திற்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது நாம் உலக மக்களை போல தீர்மானம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாமுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். We see Abraham telling Lord that we are called by God and we are his chosen people, and when we go through difficulties and when we go through trials, we should not take decisions like the people of the world. Rather, we must cling on to God's covenant with us, was what Abraham was telling Lot at that time. நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். The decisions that we take should reveal to the world that we are children of God, Abraham emphasizes there. 13வது அதிகாரம் 7வது வசனத்திலே கடைசி பகுதியிலே அங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியம், அக்காலத்திலே கானானியரும் பெரிஷியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். In chapter 7 we read that the Canaanites and the Perizzites were also living in the land at that time. 13வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். We see that in chapter 13 verse 7. 8வது வசனத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறார், நாம் சகோதரர், நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம். In verse 8 Abraham says to Lot, let's not have any quarreling between you and me, for we are close relatives. நாம் சகோதரர், இந்த தேசத்திலே தேவனை அறியாத, தேவ திட்டத்தை அறியாத, அல்லது தேவனுடைய நோக்கத்தை அறியாத சனங்கள் குடியிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், நாம் செயல்படக்கூடிய முறைமைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். We are close relatives and the decisions that we take during this difficult time in the midst of unbelieving people who don't know about God should be exemplary. We see Abraham telling Lot. எபிரேயர் 13வது அதிகாரம் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நாம் படிக்கிற பொழுது ஆபிரகாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே ஒரு பரதேசியை போல கூடாரங்களில் குடியிருந்தார் என்று சொல்லி அந்த ஆக்கியோன் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். In the book of Ephesians we read that Abraham in the promised எபிரேயர் 11வது அதிகாரத்தில் apologies in the book of Hebrews we read that chapter 11 we read that Abraham in the promised land lived like a wanderer in tents. ஏனென்று சொன்னால் கர்த்தர்
கொடுத்த அந்த திட்டத்தில் தேவ திட்டத்தில் என்ன வருகிறதோ அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நாம் ஆபிரகாமை இங்கே பார்க்கிறோம். Because Abraham was a man who was happy to receive whatever comes as a result of God's plan for him. Abraham எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதை நாம் அந்த 100 ஆண்டுகள் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். In the 100 years of Abraham's life in Canaan, we see that his decisions reveal God's plan for him. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நாம் லோத்துவை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் நாட்களாக நாம் படிக்கிறோம். அதுவும் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய ஞாயிறு பாடசாலையிலிருந்து நாம் இருவருடைய வாழ்க்கை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். My dear brothers, we've been reading about the story of Lot and Abraham for many years, and in particular if we've been Christians, we've been hearing the stories from the time we were in Sunday school. அந்த நேரத்தில் நாம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வருகிற பொழுது, வறுமை வருகிற பொழுது, இழப்புகள் வருகிற பொழுது, நாம் கடினமான பாதைக்குள்ளாக கடந்து போகிற பொழுது, நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எதை வெளிப்படுத்துகிறது? Now, the lesson that we could learn from the life of Lot and Abraham is that the decisions that we take when we go through difficulties, pain and struggle, what does it reveal? லோத்துவின் தீர்மானத்திலே தேவ திட்டம் இல்லை. லோத்துவின் தீர்மானத்திலே வருகிற நாட்களை குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு மனிதனாக காணப்படுகிறான். God's plan was completely absent from Lot's decision, and his decision was not so mindful of the future. அது உலக பிரகாரமான காரியத்தை சார்ந்ததாகவே நாம் பார்க்கிறோம். His decision was very much inclined towards the world view. ஆனால் ஆபிரகாமுடைய தீர்மானத்தின் நிமித்தமாக ஒரு தேவ சந்ததி உருவாக்கப்படுவது, அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். But because of Abraham's decision, we see that a generation came out of it, and that generation was richly blessed by God. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்மை மாத்திரமல்ல, பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சந்ததிக்கும் அது விளைவுகளை, தாக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. The Bible teaches us that the decisions that we take not only impact us, but they also impact our future generation. ஆபிரகாமுடைய தீர்மானத்தினாலே அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த 13 அதிகாரத்தின் கடைசி பகுதியில 14 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது, கர்த்தர் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை கடற்கரை மணலத்தினையாக நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். In verse 13, chapter 4, in chapter 13, verse 14 onwards, we see that God telling Abraham that I will make your offspring a great generation, and I will bless you like the stars of the heaven and the sands of the shore. In the nerathile nammude viswasa vaalkai indra prayanathile nam yaaraga irukkrom. Who are we in our present faith journey? இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கடினமான பாதைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால், நாம் யாராக இருக்கிறோம்? ஆபிரகாமை போல இருக்கிறோமா, அல்லது லோத்துவை போல நாம் இருக்கிறோமா? Perhaps if you're going through a difficult situation in our life, who are we? Are we more like Abraham or are we like Lot? நாம் எடுக்கிற தீர்மானங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We should be careful with the decisions that we make. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது, when we see the life of Abraham, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் அவசியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். There are certain applications that we can draw out of his life and apply it into our life. 13 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே, 18 வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி.
in chapter 13, verse 18, we see that Abraham built an altar to the Lord. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின கானான் தேசத்திலே ஆபிரகாம் தொடர்ந்து குடியிருந்து கொண்டு இருக்கிறான். Abraham continued living in the promised land of Canaan. அங்கே பஞ்சம் மாறினதாக நாம் பார்க்க முடியவில்லை. We don't see that the famine faded away there. ஆக முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவெனில், குறைவுகள் இருந்தாலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் ஆபிரகாமை போல தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். Even when there is shortage or there is unfulfilled desires in our life, what we learn from the life of Abraham is that we must give praise and thanks to the Lord even during such situations. 13 அதிகாரத்திலே 4 வசனத்திலேயும் 18 வசனத்திலேயும் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆபிரகாம் என்று சொல்லி நாம் இரண்டு இடங்களிலே இதை வாசிக்கிறோம். In chapter 13, in two places, in verse 4 and 18, we read that Abraham built an altar and called on the name of the Lord. பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது குறைவுகள் எல்லாம் மாறினபடியினாலே அவனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டபடியினாலே கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்க முடியாது. மாறாக குறைகள் இருந்தாலும் நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் கூட ஆபிரகாம் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். Abraham building an altar and calling on the name of the Lord was not because he had plenty and all his desires were fulfilled. The truth is, in the midst of shortage and unfulfilled desires, Abraham built an altar and called on the name of the Lord, we read. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது ஆபிரகாமை போல பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக அல்லது அதற்கு முதலிடம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். The second thing we see from Abraham's life is that the decisions that we take like Abraham should bring glory and honor to our God. இந்த தேசத்திலே ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் சகோதரர்களாய் இருக்கிறபடினாலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பாஷணைகள் எந்த விதத்திலும் கர்த்தருடைய நாமத்திற்கு அது மகிமைக்கு அது பங்கம் விளைவிக்க கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் மிக எச்சரிக்கையோடு இருப்பதை கவனமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். We see that Abraham telling Lord that we living in this land of unbelievers at any point should not quarrel or have any hatred in our deliberations which would bring a bad name to our God. இன்றைக்கு இந்த தேசத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது இதை நம்முடைய வாழ்க்கையில கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிறோம். In today's world we living in this present context should remember this. ஏனென்று சொன்னால் நம்மை சுற்றிலுமாய் தேவனை அறியாத புறஜாதிகள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் நாம் வசிக்கும் பகுதியில நம்மை சுற்றிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். நாம் எடுக்கிற தீர்மானங்கள் பிரதிபலிக்கிறது. The city that we live in is surrounded by unbelievers who do not know about the Lord. So it is very important for us to keep in mind up that fact when we take decisions. மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது சூழ்நிலைகள் உடனடியாக மாறாமல் இருந்தாலும் கூட சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் மீது ஆபிரகாமுடைய நம்பிக்கை இருந்ததை நாம் பார்க்கிறோம். Thirdly, what we see in Abraham's life is his faith was strong on God despite the fact that his situation was not changing. தேசத்திலே பஞ்சம் அப்படியாகவே இருந்தது மாறவில்லை. The famine was severe, it did not change.
கர்த்தர் சொன்ன பிரகாரமாக கால் மிதித்த தேசத்தை கால் மிதித்த தேசத்தின் இடங்களெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கவில்லை. God did not give him all the land where he had set his foot upon. கர்த்தர் சொன்ன பிரகாரமாக உடனடியாக ஆபிரகாமுக்கு சந்ததி வரவில்லை, பிள்ளை புத்திர சந்தானம் கிடைக்கவில்லை. Like he said, Abraham was not immediately blessed with a child. இவ்வளவு குறைகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து ஆபிரகாம் அந்த தேசத்திலே தேவ நாம மகிமைக்காக தேவ திட்டத்திற்காக அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். Although there was so much lacking in the life of Abraham, we see that he continued living in that land. இது நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய தீர்மானத்தில முக்கிய பங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Now this has to be an important element in the decisions that we take in our life, and that's the expectation of God. ஏனென்று சொன்னால் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு கிடைக்காது இருக்கிற பொழுது, நாம் வேண்டின காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படாமல் இருக்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமா? When we don't receive the things that we have been asking for, what happens to our faith? Do we stand firm in our faith? நாம் இந்த காலகட்டத்தில், விசேஷமாக இந்த தொற்று நோயின் காலகட்டத்தில், நாம் அநேகருக்காக ஜெபித்தோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல நம்மில் அநேகருடைய ஜெபங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு போய் சேர்ந்தாலும் அநேகர் மரித்து கொண்டே இருக்கிறார்களே. During this pandemic time, you've been praying for many people that we know of, and although our prayers have been listened in by God, people still die around us. நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நாம் ஜெபித்திருந்தோம், அவர்கள் பூமியை விட்டு கடந்து போய் விட்டார்களே. People who are very close to us and those who we've been praying for have departed. அது நமக்கு மிகவும் கடினமாய் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மிகவும் கடினமாய் இருக்கிறது. It is so hard for us to accept. இந்த சூழ்நிலையில தான் நம்முடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது. It is during this time our faith gets tested. நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு கிடைக்காது இருக்கிற பொழுது, நாம் எதிர்பார்த்த வேலைகள் நமக்கு கிடைக்காது இருக்கிற பொழுது, நாம் எதிர்பார்த்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில வராது இருக்கிற பொழுது, வறுமை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்திருக்கிற பொழுது, பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்திருக்கிற பொழுது, நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போமா? When we don't receive the things that we have been expecting, the jobs that we have been dreaming of, the prosperity that we have been longing for, do we still stand firm in our faith during that time? நாம் கேட்ட காரியங்கள் நமக்கு கிடைக்காது இருக்கிற பட்சத்துல நம்முடைய தீர்மானங்கள் மாறுகிறது, நம்முடைய விசுவாச வாழ்க்கை தொய்ந்து போகிறது. ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறாமல் இருந்தாலும், தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காலதாமதமாக இருந்தாலும் கூட ஆபிரகாமின் தீர்மானங்கள் உறுதியாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். When we don't receive the things that we have been praying for, our faith gets tested and eventually breaks. But we see in the life of Abraham that despite the continuous problems and unfulfilled desires, he continued to put his trust in the Lord. Are we in a position to do that? இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தின் முதிர்ச்சியை, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய விசுவாசத்தினுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. It is those decisions, the decisions that we take during times of trouble, reveal our maturity in faith. எனவே குறைவுகள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் வறுமைகள் இருந்தாலும், நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவோம். So even when we lack, or when we struggle in poverty, when things don't go our way, let us learn to give thanks to the Lord. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான அனுபவங்கள், கடினமான பாதைகள், இழப்புகள், வேதனைகள் கடந்து வருகிற பொழுது
தொடர்ந்து நாம் எடுக்கிற தீர்மானத்துல தேவ நாம மகிமைக்கு முதலிடம் கொடுப்போம், தேவ திட்டத்திற்கு முதலிடம் கொடுப்போம். When we pass through difficulties and pain and suffering in our life, let us learn to prioritize God and give importance to Him even during those situations. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆனாலும் கூட பொறுமையோடு நாம் காத்திருக்க நம்மை பழக்கிக் கொள்வோம். Even if it takes time for God's promises to be fulfilled in our life, let us learn to be patient and trust in the Lord. அது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மேலும் நாம் நம்முடைய சந்ததிக்கு ஒரு உதாரணம் உள்ள ஒரு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கடந்து போவோம். Not only for us, but even for our generation, it will bring a greater blessing and it will set a perfect template for our future generation to follow. ஆபிரகாமுடைய தீர்மானம் அவனுடைய சந்ததிக்கு பல தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்பதை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். The decision taken by Abraham brought enormous blessings to many of his generations, we read in the scriptures. 400 ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட மோசே இடத்தில் பேசுகிற பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி. Even after 400 years, when God was speaking to Moses, he said, I am the God of Abraham. இந்த சம்பவத்திற்கு பின்பு லோத்துவோடு கர்த்தர் பேசினதாக நாம் எங்கு பார்க்க முடியாது. After all this had taken place, we don't see anywhere God speaking to a Lot. ஆனால் ஆபிரகாமோடு பேசுவதும், ஆபிரகாமுடைய சந்ததியோடு பேசுவதும், ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் தொடர்ந்து பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வருவதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். But we see that God spoke to the descendants of Abraham, and we also see that he continued to nurture them, protect them and bless them. ஒரு மனிதனுடைய தீர்மானம் பல தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. One man's decision brought a great blessing to many generations. ஒரு மனிதனுடைய தவறான தீர்மானம் அவனுடைய சந்ததியினர் 10 தலைமுறைக்கு தேவ சமூகத்தில் வரக்கூடாது என்று சொல்லி தடை செய்யப்பட்டது. Another man's decision brought a curse that the next 10 of his generations should not even come into the presence of God. இது நமக்கு பாடமாக மாத்திரமல்ல, நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். Not only is this a lesson, this should also be a warning to us. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அநேகர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவதை பார்க்கிறோம், விசுவாசத்தை மறுதளித்து விடுவதை பார்க்கிறோம், விசுவாசத்தை விட்டு விலகி போவதை நாம் பார்க்கிறோம். Because in today's context, we see many people slide back in their faith, many people drift away and step out of their faith zone. நம்முடைய விசுவாசம் புடமிடப்படும் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். We read in the scriptures that our faith will be tested. அப்படி நாம் புடமிடப்படுகிற சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போற பொழுது நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய நோக்கங்கள் ஆபிரகாமை போல உறுதியாக இருந்தால் நம்முடைய சந்ததிக்கும் பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். When we go through such testing times, if our decisions can resemble Abraham's decisions, it will bring a great blessing not only to us but to our generations as well. எனவே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் லக்கையும் நம்முடைய சந்ததிக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் தீர்மானம் செய்கிறது. So the decisions that we take determines our destination and also the blessings of our generations to come. 37வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது தாவீது ராஜா அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறான். In Psalm chapter 37 verse 25 we read a beautiful verse written by King David,
And he says in that particular verse, I was young and now I'm old, yet I've never seen the righteous forsaken or the children begging bread. They are always generous and lend freely. இதுதான் தேவா தேவன் வேதாகமத்தின் தேவன் அவருக்கு பயப்படக்கூடிய அவருடைய திட்டத்தை கனப்படுத்தக்கூடிய அவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த சந்ததிக்கும் கொடுக்கக்கூடிய பெருத்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம். This is the blessing the God of Bible would give to his children and his generation when they trust in him. இந்த நிச்சயமற்ற ஒரு காலகட்டத்தில் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கர்த்தருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு நம்பிக்கை தருவதாக, நமக்கு ஒரு தைரியத்தை தருவதாக, நம்முடைய தீர்மானங்களுக்கு அது ஒரு உறுதியாக இருப்பதாக. May these words give us the strength and courage to help us make the right decisions when we go through these uncertain times. கர்த்தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. May God bless these words to us. தலைகளை தாழ்த்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே, இந்த சம்பவங்கள் நடந்தவைகளாக இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியான உதவியோடு இதை நாங்கள் படிக்கிற பொழுது இன்றும் எங்களோடு பேசுவதற்காக இடைப்படுவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தை வசனம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே எங்களோடு இடைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். இயேசு பண்டை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஓற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஓற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். இயேசு பண்டை தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோரக்குருசு சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார். வல்ல ஆண்டவர் இயேசு பண்டை சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்து உண்மையாய் இன்றே எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு பண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு பண்டை. கிருபையில் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தகப்பனே, உத்தமமான நோக்கங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உத்தமமான பிள்ளைகளோடு கூட இருக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, பாதுகாக்கிறவரே, உடன்படிக்கைகளை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறவரே, நித்தியமானவரே, தலைமுறை தலைமுறையாக கத்தாவே எங்களுக்கு அடைக்கலமானவரே,
தேவ மனிதனாகிய மோசே சொன்னதை போல தலைமுறை தலைமுறையாக தேவரீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். நாங்கள் கடந்து செல்கிற பாதைகள் எதுவாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுகிறவரப்பா, எங்களை காண்கிற தெய்வம் சுவாமி, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே இந்த நேரத்திலப்பா ஆபிரகாமுடைய வாழ்க்கை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், எங்கள் சம்பாஷணைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கும் உம்முடைய திட்டத்திற்கும் ஆண்டவரே நாங்கள் ஆபிரகாமை போல முதலிடம் கொடுக்க கர்த்தருங்களுக்கு உதவி செய்யுங்க. குறைவுகளின் மத்தியிலும் குறைச்சலின் மத்தியிலும் தேவைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா இந்த காலவெளியில இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் இருந்து எங்களை காத்து வழி நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த சபத்தை தாழ்மையாய் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் அல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்திலும் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமேன், ஆமேன்.